பிரதமர் நரேந்திர மோடி ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் மூலம் நாட்டு மக்களிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகிறது. இதன்படி இந்நிகழ்ச்சியின் 110th அத்தியாயம் நாளை பகல் 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. பிரதமர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகிறது. ஆகாஷவாணியின் இணையதளம் நியூஸ் ஆனர் செயலியிலும் பிரதமரின் உரை ஒளிபரப்பாகிறது. இது தவிர ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் செய்திகள், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சியின் ஹிந்தி ஒளிபரப்பை தொடர்ந்து மாநில மொழிகளிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. 2014 அக்டோபர் 3 முதல் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் உரையாடி வருவது குறிப்பிடத்தக்கது. நாகநதி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலூர் மாவட்டம் நாகநதி கிராமத்தில் நேற்று நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த சம்பவத்தில் திருமலைக்கோடியைச் சேர்ந்த ராம்கி உயிரிழந்தார் என்ற துயர செய்தி கேட்டு வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். உயிரிழந்த ராம்கியை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டுள்ள மு க ஸ்டாலின், உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்று மாநில தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். விராஜா தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை குண்டான் பகுதியில் புதிதாக அமைக்கப்படும் தொழிற்சாலைகளை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 24 லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி குடிநீர் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் நபருக்கு தினமும் 55 லிட்டர் குடிநீர் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த பகுதிகளில் நமக்கு நாமே திட்டம், நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் வளர்ச்சி திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். அரசு போக்குவரத்துக் கழகத்தில் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் பணிமனையில் பணிக்காலத்தில் உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் மலைப்பிரதேசங்களில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். வடபகுதிக்குள் தீ வைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் வனப்பகுதியில் 15 ஏக்கர் பரப்பளவிற்கு மர்ம நபர்களால் தீ வைக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இருதுக்கோட்டையைச் சேர்ந்த முனிராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய கிருஷ்ணகிரி மாவட்ட வன அலுவலர் கார்த்தியாயினி, தீ தடுப்பு குறித்து மாவட்ட வன அதிகாரிகள் வீதி நாடகம், விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் வனப்பகுதியினை பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட வன அலுவலர் கார்த்தியாயினி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பாலத்தின் பை ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக பள்ளி மாணவர்கள் யோகா செய்து அசத்தினர். பாலத்தின் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், மஞ்சள் பை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பாலத்தின் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் பள்ளி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கோடைக்காலத்தை வரவேற்கும் விதமாக பூத்து குலுங்கும் வண்ண ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 10 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள ரோஜா பூங்காவில் 4200 வகைகளில் 40,000 ரோஜா செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த பகுதியில் வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஒரே பகுதியில் பல வகைகளிலும் நிறங்களிலும் சிறியது முதல் பெரிய அளவிலான ரோஜா மலர்களை காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி திருவிழா நடைபெற்றது. சீதா லட்சுமண ஹனும சமேதராக வில்லேந்திய திருக்கோலத்தில் புறப்பட்ட ஸ்ரீ கோதண்டராமன் வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள சரயு புஷ்கரணி தெப்பக்குளத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து மங்கள திரவியப் பொருட்களைக் கொண்டு தீர்த்த பேரப் பெருமாளுக்கு அபிஷேகம் நிகழ்த்தப்பட்ட பிறகு குளத்தில் தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.